அன்புமிக்க நேயர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கலர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இணைய தொலைக்காட்சி. எங்களின் புதிய வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். வண்ணமிகு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் எங்களோடு கலர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. நீங்கள் எல்லாம் ஆவலோடு காத்திருக்கின்ற அண்ணன் ஜோ மல்லூர் அவர்கள் இங்கே வருகின்றார்கள். அவர் நம்மிடையே மார்க்ஸ் மனிதன் அல்ல மாமனிதன் என்ற தலைப்பிலே நம்முடைய இங்கு உரையாற்ற வந்திருக்கிறார். ஒரு 11 படங்களை கைவசம் வைத்திருந்து பல வேலை நெருக்கடிக்கிடையில் நம்மிடையே இங்கே வந்திருந்து நமக்கெல்லாம் இந்த ஒரு நல்ல ஒரு இதை இங்கே வந்து உரையாற்ற இருக்கின்றார். அவரை அன்போடு உங்கள் சார்பாக வருக வரவேற்கின்றேன். திங்களோடு பிறந்தவளும் தென்றலோடு நடந்தவளும் தென்பொதிகை விட்டெழுந்து சந்தனத்தின் புதுமனத்தில் தோய்ந்தவளும் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி சிந்தை இனித்திடச் சிறந்தவளும் எந்தன் நாவசைக்கும் நற்றமிழ் நங்காய் வாழி முத்தம் தந்து முகம் தழுவும் முத்தமிழ் மங்காய் வாழி சில்லென்று வீசுகிற பூங்காற்று சிட்டுக்குருவிகளை தொட்டு தழுவுகிற சுகமான ஒரு மாலை பொழுதில் ஆண்டுக்கொருமுறை அறிவு கூடாரம் அமைத்து அருந்தமிழ் சமூகத்தை அடுத்த கட்ட நகர்வுக்கு எடுத்துச் செல்வதற்கு பாப்பாசி ஒவ்வொரு ஆண்டும் ஒரு உயரத்தை தொட்டு கொண்டிருக்கிற காலகட்டத்தில் 44வது புத்தக கண்காட்சியில் வியக்க வைக்கும் வித்தக தமிழில் மயக்க வைக்கும் மந்திர சொற்களை உச்சரிக்கும் மைனாவாக பறந்து 200 ஆண்டுகளை அதிர்வுக்கு உள்ளாக்கி உலக சமூகத்தை மானுட சமூகத்தை மடைமாற்றம் செய்வதற்கு தன்னை அர்ப்பணித்திருக்கிற ஒரு தலைவனை பற்றி உரையாற்ற வேண்டும் என்று விடுத்த அழைப்பை உங்கள் முன்னால் கொள்கை பிடிப்பாய் என்று நின்று கொண்டிருக்கிறேன். நூற்றாண்டுகளையே படிக்கட்டுகளாக வைத்துக் கொண்டு நூதனமாக நடைபெறின்றிருக்கிற நற்றமிழால் காலத்தால் மூத்து கருத்தால் முதிர்ந்து காணமாய் திரிந்து வானமாய் சுரந்து வனமாய் விளைந்து உயர்ந்த தமிழால் உன்னதமான ஒரு ஆளுமையை வார்த்தையாடுவதற்காக அழைக்கப்பட்டிருந்தாலும் அந்த மா மனிதனை பற்றி பேசுவதற்கு ஒரு நாள் போதாது, அந்த மா மனிதனை பற்றி எழுதுவதற்கு ஒரு நூல் போதாது. காரணம், அவன் தொழிலாளர்களின் பாடுபொருளாகவும் உழைப்பாளர்களின் சிந்தனையாளர்களின் தேடுபொருளாகவும் இருக்கிறான், கம்யூனிஸ்டுகளின் மரபாகவும் இருக்கிறான், காம்ரேடுகளின் உறவாகவும் இருக்கிறான். அப்படி மகத்தான ஒரு மனிதனை பேசுவதற்கு என் தாய்மொழி அவனை வாழ்த்துவதால் என் தாய்மொழிக்கு பெருமை, அவனை வணங்குவதால் என் தலைமுறைக்கு பெருமை என்கிற உணர்வோடு இந்த விழாவில் கலந்து கொண்டு வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற அன்பு சகோதர பாப்பாசியினுடைய செயலர் முருகன் அவர்களே, எனக்கு முன்னால் வாசிப்போம் யோசிப்போம் என்கிற அற்புதமான கருத்துரையை வழங்கி அமர்ந்திருக்கிற அன்பு சகோதரர் குடந்தை பாலு அவர்களே, நிகழ்வினை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் முத்துச்சாமி அவர்களே, பாப்பாசியினுடைய தலைவர் அன்பு சகோதரர் சண்முகம் அவர்களே, என் நெஞ்சத்தாழ்வாரத்தில் நேசத்துக்கில் கட்டியிருக்கிற பாசத்திற்குரிய பெருமகன் ஆரூர் தமிழ்நாடன் அவர்களே, அண்ணன் வணங்காமுடி அவர்களே, அண்ணன் ஐயப்பன் அவர்களே, அன்பு நண்பர்களே, பெற்றோர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் நெஞ்சம் அள்ளி கொஞ்சும் விஞ்சு புகழ் கொண்ட அஞ்சுக தமிழில் மஞ்சம் நெகிழும் மகிழம்பு சொல் எடுத்து சீர்படைத்து யாழெடுத்து இசைமேட்டும் தமிழ் பாவெடுத்து கவிதை கண்கொண்ட காவிய வணக்கம் கூறி என் உரை தொடங்குகிறேன். 40,000 ஆண்டுகளாய்
நாற்பதாயிரம் ஆண்டு கால மானுடத்துடைய வரலாற்று நச்சுச்சூழல்களையும் அச்சமின்றியும் மிச்சமின்றியும் கொன்றொழிப்பதற்காக வந்த கொள்கைக்காரன் எவனோ அவனைதான். உழைக்கும் வர்க்கத்தின் வியர்வையும் இரத்தத்தையும் உதைக்கும் வர்க்கம் அவமதிக்கும் அவலத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக தனது சிந்தனைகளையே சீர்வரிசையாக தந்து கால மகளிடமே தனது கருத்து குழந்தைகளை கற்பமாக்கி கொண்ட காவியக்காரன் எவனோ அவனேதான். அடித்தட்டு மக்களின் அறிவை காயப்படுத்தி அறியாமையை பயன்படுத்தி ஆளுகிற வர்க்கம் ஆடுகிற போதெல்லாம் அதை தடுப்பதற்காக சிவப்பு நூலால் சிந்தனைகளை நெய்து தத்துவ சாட்டைகளை தயார்படுத்தி தந்த மானுட நெறியாளன் எவனோ அவனைதான். கட்டி போட்டால் மனிதன் கூட விலங்காகி விடுவான் என்று தேசிய இனத்தினுடைய அடிமைத்தனத்தின் ஆணிவேர்களை அசைப்பதற்காக ஒரு 65 ஆண்டு காலம் இந்த பூமியிலே பாறையிலே வேர்விடுகிற வீரியத்தோடும் பாறைக்குள்ளே தேரையைப் போல சுவாசம் விடுகிற சாதுரியத்தோடும் தன்னை தவப்படுத்திக் கொண்ட சூட்சுமதாரி எவனோ அவனேதான். தனது தத்துவங்களை தைக்கும் முள்ளாக வைக்காமல் தராசு முள்ளாக வைத்துக் கொண்டு சமூகத்தின் வேர்களுக்கான உரத்த சிந்தனைகளையும் அதன் கிளைகளை ஆரோக்கியப்படுத்துவதற்கான உயர்ந்த சிந்தனைகளையும் இந்த மண்ணுக்கு வழங்குவதற்காக வந்த படைப்பாளி எவனோ அவனேதான். மானுடத்தின் கபாலங்களுக்குள்ளே கப்பியிருக்கிற கனத்த இருளை அகற்றுவதற்கு கால மொழிகளால் வெளிச்சம் தருகிற வேள்வியைத்தான் எழுத்து என்றும் பேச்சு என்றும் அர்த்தம் கொண்டு மானுட விடுதலைக்காக சத்தியத்திற்கு சங்கநாதம் முழங்குவதைப் போல இந்த பூமியிலே பாடுவதற்கு வேரோடியவனும் போராடியவனும் எவனோ அவனேதான். விதியின் தலையெழுத்தை வியர்வையால் அழிப்பதற்கு தனது ஞான கிளர்ச்சியால் தொழிலாளர்களின் கொடுமைகளுக்கு கொல்லி வைப்பதற்கும் முதலாளித்துவத்தினுடைய கொடும்பாவியை எரிப்பதற்கும் தீப்பந்தம் ஏந்தி வந்த தீர்க்கதரசி எவனோ அவனைதான். அவன்தான் அன்றைக்கு ஐரோப்பிய ஒன்றியம் என்று இல்லாத காலத்தில் பிரேசியாவிலே பிரேசியா என்கிற நிலப்பரப்பில் ரைன் நதி கரையிலே மானுடத்தை மடைமாற்றம் செய்வதற்காக தன்னுடைய அருப்பெரும் சிந்தனைகளால் ஆட்கொள்வதற்காக அவதரித்த மா மனிதன் அவன்தான் கார்ல் மார்க்ஸ். அந்த கார்ல் மார்க்ஸ் யார்? ஒவ்வொரு நூற்றாண்டும் ஒரு மாற்றத்தை முன்வைத்தேதான் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும். ஒவ்வொரு நூற்றாண்டும் ஒரு சில பிறப்புகளை முன்வைத்தேதான் தன்னை அர்த்தப்படுத்திக் கொள்ளும். அப்படித்தான் 18 நூற்றாண்டும் கார்ல் மார்க்ஸை பிறக்க வைத்து தன்னை அர்த்தப்படுத்திக் கொண்டது. யார் இந்த கார்ல் மார்க்ஸ்? சுருட்டு பற்ற வைப்பதற்கு கூட சூரியனிலே நெருப்பை தேடியவன், தொழிலாளியின் இடுப்பிலே கட்டியிருந்த துண்டை தோளிலே போடச் சொன்ன தோழன், ஒவ்வொரு தாயகத்தினுடைய தலையெழுத்தையும் ஏர்முனையிலே எழுதுவதற்காக எங்கள் விவசாயிகள் தான் எழுதுகிறார்கள் என்று கலப்பைக்காரர்களுக்காகவே கலகக்காரனாக மாறியவன் தான் கார்ல் மார்க்ஸ். அவன்தான் இந்த சமூகத்தினுடைய மடைமாற்றத்திற்கு தலையெடுத்து வந்த தலைமகன். காலப்புரட்சிக்கு மூலப்பொருளையும் கருத்து புரட்சிக்கு ஞானப்பொருளையும் தந்த தத்துவத்தின் தலைமகன். மானுடத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு நூற்றாண்டுகளை ஆற்றுப்படுத்திய பெருமகன் அவன்தான். இந்த மண்ணில் அழும்போதும் சிரிக்கும் போதும் மனிதனாக இருந்து சிந்திக்கும் போதும் செயல்படும் போதும் மேதையாக இருந்தவன் அவன். பிறந்த பிறகுதான் பூமி வேறொரு சுழற்சிக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டது. உலகத் தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் என்று பூமியின் மேலேறி அவன்தான் புரட்சியின் உயரத்தை காட்டியவன். தொழிலாளர்களை தோழமையாக்கி கொண்டு அவன்தான் ஒரு நாட்டிற்குள்ளும் ஒரு இனத்திற்குள்ளும் ஒரு மொழிக்குள்ளும் ஒரு வீட்டிற்குள்ளும் சிறைப்படுத்தி விட முடியாத சிகரம் அவன். பூமிக்கே பொது உடைமை சித்தாந்தத்தின் அகரமவன் அவனைத்தான் இன்றைக்கு மனிதனாக அல்ல மாமனிதனாக பார்க்கிறோம். காரணம், அவன் மனிதனாக பிறந்து மாமனிதனாக தொடர்கிற காவியம் அவனுடைய காவியம். காரணம், அவன் பிரேசியாவிலே பிறந்து பிரிட்டனிலே முடிந்து போன வரலாறு அல்ல.
அதையெல்லாம் தாண்டி 200 ஆண்டுகள் மாபெரும் வரலாற்றை உருவாக்கிய மேதை. காரணம், நிலத்தை நிராகரித்துவிட்டு நதி நகர்ந்து விட முடியாது. மானுடத்தை நிராகரித்து மார்க்சை நிராகரித்துவிட்டு மனிதகுல வரலாற்றை எழுதிவிட முடியாது. அவ்வளவு பெரிய ஆச்சரியமான மேதைவி கொண்ட ஒரு அபூர்வமான அழுமைதான் அந்த கார்ல் மார்க்ஸ். ஜெர்மானிய நிலப்பரப்பு அன்றைக்கு இல்லை, ஆனால் ஜெர்மனியிலே தான் அவன் பிறந்தான். அன்றைக்கு அது தனித்துவமான நாடாக இல்லை. ஜெர்மானியை சிந்திக்கிற பொழுது, கிழக்கை சிந்திக்கிற பொழுது மேற்கை சிந்திப்பது மாதிரி, இருட்டை சிந்திக்கிற பொழுது வெளிச்சத்தை சிந்திப்பது மாதிரி, ஜெர்மானியை சிந்திக்கிற பொழுது நாம் மார்க்சை சிந்திக்க வேண்டி இருக்கிறது, ஜெர்மானியை சிந்திக்கிற போது ஹிட்லரையும் சிந்திக்க வேண்டி இருக்கிறது. காரணம், ஹிட்லர் தான் 60 லட்சம் யூதர்களை கொன்று குவித்த கொடூரன். மனித இரத்தத்திலே தன்னுடைய காதலி, காதல் மனைவி ஈவா பிரானுடைய விரல்களுக்கு மருதாணியாக பூசியவன். அன்றைக்கு யூதர்கள் நாடின்றி வீடின்றி பன்னெடும் காலமாய் இந்த பூமியிலே அலைந்து கொண்டிருந்த அகதிகளாய் அலைந்து கொண்டிருந்தவர்கள். அவர்களுடைய மூளைத்திறனை முறியடிக்க முடியாமல் மூச்சு திணறிய ஜெர்மானியர்களுக்கு மெயின் கேம்ப் என்கிற ஒரு நூலை எழுதி இனவரியை தூண்டுகிறான் ஹிட்லர். அவன் தூண்டிய பிறகுதான் 60 லட்சம் யூதர்களை கொன்று குவிக்கிறான். அப்படிப்பட்ட வரலாற்றினுடைய பின்னணியிலேதான் அவன் கொன்று குவிப்பதற்கு முன்னாடி இருந்த தலைமுறைகளில் ஒருவன் தான் கார்ல் மார்க்சினுடைய தந்தை. கார்ல் மார்க்சினுடைய தந்தை வழக்கறிஞர், சட்ட வல்லுநர், 9 குழந்தைகள் அவருக்கு. அந்த 9 குழந்தைகளில் ஒரு குழந்தையாய் பிறக்கிறான் கார்ல் மார்க்ஸ். அவன் பால்ய காலம் என்பது கரடுமுரடானது. அவன் தோற்றமும் அப்படித்தான், அவன் பழக்க வழக்கமும் அப்படித்தான். பக்கத்து வீடுகளிலெல்லாம் சண்டையை வளர்த்து கொண்டு வந்து விடுகிற ஒரு சுட்டிக்கார பையனாகத்தான் கார்ல் மார்க்ஸ் இருந்தான். அவனுடைய சண்டைகளை சமாதானப்படுத்துவதற்கே தாய் தந்தைக்கு போதுமானதாக இல்லை. காரணம், ஒரு ஆலமரத்தை தொட்டியில் வளர்ப்பதைப் போல மிகவும் கஷ்டப்பட்ட குடும்பம் அது. வறுமையும் ஏழ்மையும் அவர்களை வாட்டி வதைத்த போது தந்தையினுடைய நண்பராக ஒருவர் வீட்டிற்கு அடிக்கடி வருகிறார். இவனும் வளர்கிறான். 12 ஆண்டு காலம் வீட்டில்தான் கல்வி என்பது அந்த காலத்தினுடைய சமூக அமைப்பு. அவன் 12 ஆண்டு காலம் படித்துக் கொண்டிருக்கும் வீட்டிலே படிக்கிறார். 12 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவர் பள்ளிக்கூடம் செல்லுகிறார். பருவம் வருகிறது, அவன் யூதகுலத்தினுடைய மரபணு. அறிவு தேடல் ஆரம்பமாகிறது. அவன் அறிவு தேடல் கூர்மையானது. தன்னுடைய வீட்டிற்கு வருகிற தந்தையினுடைய நண்பர் வெஸ்ட் பேலன் என்கிறவர், அவருடைய உரையாடல்களையும் அவருடைய அறிவுபூர்வமான இலக்கிய சந்திப்பையும் இலக்கிய பேச்சாலும் ஈர்க்கப்படுகிறான். தன்னுடைய அறிவு தேடலுக்கு அவர் மிகச்சிறந்த தீனியாக இருக்கிறார். எனவே தன்னுடைய வயதை மீறி தன் தந்தையினுடைய நண்பராக இருக்கிற அவரிடத்தில் தன்னுடைய உரையாடலையும் அவரோடு தொடர்புகளையும் ஏற்படுத்தி கொண்டு அவருடைய இல்லத்திற்கும் அவருடைய வீட்டிற்கும் அடிக்கடி சென்று வருகிறான் பருவம் பூத்த இளைஞனாக கார்ல் மார்க்ஸ். இதுவரை அவனுடைய வரலாறு எளிமையான வரலாறு. எல்லோரை போலவும் அவர் வீட்டுக்கு செல்லுகிறார். அங்க இருக்கிற அறிவு தேடலோடு அவரோடு உரையாடுகிறார். அவருடைய மகள்தான் தேசத்தையே திரும்பி பார்க்க வைத்த பேரழகி ஜென்னி. அவள் முதல் பார்வையிலேயே அவள் கார்ல் மார்க்ஸை விட 4 வயது மூத்தவள். அவள் 4 வயது மூத்தவள் என்றாலும் கூட அவள் தன்னுடைய பார்வையால் அவன் மீது தன்னுடைய அன்பை காண்பிக்கிறாள். அவன் அறிவை தகுதிப்படுத்திக் கொள்ள அவளுடைய அன்பை தேடுகிறான். அவளோ தன்னுடைய அன்பை மிகுதிப்படுத்திக் கொள்ள அவனது அறிவை தேடுகிறாள். மெல்ல மெல்ல தன்னுடைய இதயத்துக்குள் கார்ல் மார்க்ஸ் என்கிற ஒரு மனிதனுக்கு இடஒதுக்கீடு செய்து அந்த காதலாக மலர வைக்கிறாள். அவளுக்கு தெரியும், காதல் தான் தன்னை விட இளையவன் என்றாலும் கூட காதலுக்கும் மரணத்திற்கும் வயது கிடையாது என்பதை அறிந்தே வைத்திருந்த காரணத்தால் இருவருக்கும் காதல் மலர்கிறது. ரயின் நதிக்கரையிலே அருகிலே ஓடிக்கொண்டிருந்த ரயின் நதிக்கரையிலே அமர்ந்து கொண்டு காதல் காவியம் பாட ஆரம்பிக்கிறான். அவன் பாட ஆரம்பித்து காதலை வளர்க்க ஆரம்பிக்கும் பொழுது அவன் முதல் தலைமுறை படைப்பாளி படிப்பாளி என்கிற உணர்வு, தந்தையினுடைய கண்டிப்பும் தாயினுடைய அரவணைப்பும் அவனை போன் பல்கலைக்கழகத்திற்கு தன்னை போலவே சட்டம் படிக்க வேண்டும், தன்னை போலவே வழக்கறிஞராக வேண்டும் என்று கார்ல் மார்க்ஸுடைய தந்தை அனுப்பி வைக்கிறார். அவன் படிக்க செல்லுகிறான். புரட்சிகரமான கருத்துக்கள் தன்னுடைய மனதில் இருக்கிறது. சட்ட படிப்பு அவன் மனதிலே ஏற்கவில்லை. தத்துவமும் வரலாறும் அவன் மனதிற்குள்ளே உள்ளே போய்விடுகிறது. தத்துவமும் வரலாறும் அவன் மனதை உள்ளே செல்ல செல்ல அந்த நாட்களில் ஜெர்மானியனுடைய சிந்தனையாளர்களில் ஒருவராயிருந்த ஹெகல் என்பவருடைய தத்துவங்கள் தான் அவனுடைய மனதுக்குள்ளே இறங்குகிறது. அவன் தான் சொன்னான், உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது என்று. அவன் எழுதிய அந்த தத்துவம் அவன் மனதிற்குள் ஓடுகிறது.
ஓடுகிற போது புரட்சிகரமான கருத்துக்களால் எழுதப்பட்ட போது அங்கு பல்கலைக்கழகத்திலிருந்து அவன் புரட்சிகரமான இளைஞர்களை இங்கே வளர்க்க மாட்டோம் என்று அனுப்பிவிடுகிறார்கள். அதற்கு பிறகு தன்னுடைய காதலையும் ஒரு பக்கம் வளர்த்து கொள்ளுகிறான். எழுதுகிறான், ஜென்னி நீ தூரமாக இருந்தால் நான் துயரப்படுவேன், நீ என் ஓரமாக இருந்தால் நான் உயரப்படுவேன் என்று காதலை வளர்த்து கொள்ளுகிறான். மீண்டும் சட்டப்படிப்பை படிக்க அனுமதித்த போது, இல்லை என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் தத்துவத்தில் இருக்க வேண்டும், பெர்லின் பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பப்படுகிறார். பெர்லின் பல்கலைக்கழகத்திலே கெகல் அவர்களுடைய தத்துவம் உலகத்தில் மாற்றம் ஒன்று மாறாதது என்று சொன்னதில் ஏதோ ஒரு தடை இருப்பதாக உணர்கிறான். அந்த தடை, அந்த தத்துவத்தில் ஏதோ ஒரு தடை இருக்கிறது. என்ன தடை என்றால், மாற்றம் என்பது அரச பீடங்களுக்கும் அதிகார வர்க்கத்திற்கும் இல்லை, அடித்தட்டு மக்களுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது என்பதை உணர்கிறான். உணர்கிற பொழுது ஒரு கருத்து வடிவத்தை முன்னாடி கொண்டு வருகிறான் கார்ல் மார்க்ஸ். மாற்றம் என்பது எல்லோருக்கும் உரியது தானே, எப்படி அடித்தட்டு மக்களுக்கு மட்டும் மாறுகிறது, அதிகார பீடமும் அரச வர்க்கமும் எப்படி மாறாமல் இருக்கிறது என்ற போது கெகல் சொல்லுகிறான், இல்லை அது மக்களை வழிநடத்துவதற்காக இறைவன் அனுப்பிய தூதுவர்கள் என்கிற ஒரு கருத்தோட்டத்தை கெகல் சொல்வதில் அவனுக்கு விருப்பம் இல்லை. அரச பீடமும் அதிகார வர்க்கமும் அடித்தட்டு மக்களும் ஒன்றாக மாறினால்தானே வாழ்க்கை சரியாக இருக்கும் என்று அங்கிருந்து தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய ஆய்வை தொடங்குகிறான். நாத்திகவாதத்தின்படி உலகம் உருவாக்கப்பட்டது மனிதர்களால் தானே தவிர கடவுள் அல்ல. கடவுள் என்பது மனிதன் கொண்டு வந்த கற்பனை தான். எனவே மனிதனுடைய ஆதார விதி எது, மனிதனுடைய தனித்துவம் எது, இந்த பூமியின் நடு மையத்தில் வந்து கடவுள் அமர்ந்து கொண்டார், அது எப்படி மத நிறுவனமானது என்பதுதான் அவனுடைய ஆய்வு படிப்பு. அந்த ஆய்வு படிப்பை அவன் தொடங்குகிற பொழுது அவன் முதன் முதலாக காதல் கவிதைகளை தான் எழுதுகிறான். காலம் உன்னதமான மனிதர்களின் படைப்பினுடைய அஸ்திவாரமெல்லாம், அஸ்திவார எழுத்தெல்லாம் காதலில் இருந்துதான் தொடங்கி இருக்கிறது. அதற்கு மார்க்ஸும் விதிவிலக்கில்லை. அவன் எழுதுகிறான், காதலை தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்கிறான். அவன் சொல்லுகிறாள், ஜென்னி சொல்லுகிறாள், மனமுதிர்ச்சி கொண்டவள் பருவ கவர்ச்சியிலும் உருவ கவர்ச்சியிலும் இது கைகுலுக்கு கொண்ட காதல் அல்ல, இது அன்பின் மிகுதியிலும் அறிவின் தகுதியிலும் கைகுலுக்கு கொண்ட காதல். காத்திரு, காத்திருந்து உன் படிப்பை முடி, முடித்த பிறகு வேலைக்கு வா, நான் தான் உன் காதலி என்று தீர்மானித்து விட்டேன், நாம் இருவரும் சேர்ந்து இந்த மண்ணில் ஒரு மகத்தான வாழ்க்கையை வாழ்வோம் என்று அவனுக்கு அறிவுரை சொல்லுகிறாள். காத்திருக்கிறார்கள் ஏழாண்டு காலம், ஏழாண்டு காலம் காத்திருந்து காதலித்து கைப்பிடிக்கிறார்கள். பாரிஸ் என்கிற நகரத்திற்கு செல்லுகிறார்கள். அந்த பாரிஸ் நகரம் பிரான்ஸ் தேசத்தினுடைய தலைநகரம் மாத்திரமல்ல, கலை இலக்கியத்தினுடைய தாய் வீடும் பிரான்ஸ் தான். அன்றைக்கு இருக்கிற கலைஞர்களை தூக்கி நிறுத்துவதற்கும் துடைத்து பார்ப்பதற்கும் அது இடம் கொடுத்து கொண்டிருந்தது. அங்கே இருவரும் செல்லுகிறார்கள். மிக எளிமையாக ஒரு குடும்பத்தினுடைய ஆட்கள் மட்டும் வைத்துக் கொண்டு ஒரு பதிவு திருமணத்தை செய்துவிட்டு வாழ்க்கையை தொடங்குகிறார்கள். இங்கேதான் அவள் கைப்பிடித்த கணத்திலேயே ஜென்னி தன்னுடைய வாழ்க்கையை பற்றி ஆரம்பிக்கிறாள். எனது இரத்த ஓட்டம் உனக்கானது மார்க்ஸ், ஆனால் உனது இரத்த ஓட்டம் மானுடத்திற்கானது, எனக்கானதல்ல. எனவே உன்னுடைய அறிவாற்றலை ஆதாரப்படுத்துவது உன் பொறுப்பு, உன் அன்பை ஆகாரப்படுத்துவது என் பொறுப்பு, உன் சந்ததியை பண்படுத்துவது என் பொறுப்பு, இந்த சமூகத்தை பண்படுத்துகிற நெருப்பு உன்னிடத்தில் இருக்கிறது, அது உன் பொறுப்பு என்று சத்தியம் செய்கிறான். அங்கேதான் ஒரு பிரான்சினுடைய மியூசியத்திற்கு எதிரில இருக்கிற தேநீர் கடையிலே தான் அற்புதமாக ஒரு ஏங்கல்ஸ் என்கிற நண்பனை அவன் சந்திக்கிறான். ஏங்கல்ஸ் என்கிற நண்பனை சந்திப்பது உலக வரலாற்றில் நட்புக்கு நலபாகம் படைத்தவர்கள் இல்லை, பட்டியலிலே உயர்ந்து நிற்கிற இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் கார்ல் மார்க்ஸும் ஏங்கல்ஸும். காரணம், இந்த உலக வரலாற்றில் நட்புக்கு நலபாகம் படைத்தனுடைய பட்டியலை திரும்பி பார்த்தால் நமக்கு புரியும். குமரனுக்கு பெருந்தலை சாத்தன், கோப்பெரும் சோழனுக்கு பிசுராந்தையர், பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு மாங்குடி மருதன், கரிகால் பிழுவரத்தானுக்கு கடிகளூர் உருத்திரங்கண்ணனார், நலங்கில்லிக்கு கோபூர் கிழார், ராஜா தேசிங்கிற்கு மகமத்கான், தகடூரறிந்து இரும்புரை சேரலாதனுக்கு மோசிக்கிறனார், கம்பனுக்கு சடையப்ப வல்லல், இளங்கோவடிகளுக்கு சீத்தலை சாத்தனார், அவ்வைக்கு அதிகமான், பாரதிக்கு பரளி நெல்லையப்பர், கலீல் கிப்ரானுக்கு மைக்கேல் நைமி. இந்த வரலாற்று வரிசையில்தான் வராது வந்த மாமணியை போல வந்து சேருகிறான் ஏங்கல்ஸ். அந்த ஏங்கல்ஸ்க்கு பிறகுதான் அவனுடைய வாழ்க்கையினுடைய வட்டம் பெரிதாகிறது. அவன் பெரிய மில்லதிபரனுடைய மகன் ஏங்கல்ஸ், பெரிய செல்வந்தன். அவன் மில்லதிபருக்கு மகனாக இருந்தாலும் தொழிலாளர்கள் மீது கரிசனை கொண்டவன். அவனும் ஒரு கவிஞன்.
காரல் மார்க்ஸும் ஒரு கவிஞன், எங்கெல்சும் ஒரு கவிஞன், இரண்டு கவிஞர்களும் சேருகிறார்கள். இரண்டு கவிஞர்களும் சேர்ந்து தங்களுடைய சிந்தனைகளை பரிமாறுகிற போது தொழிலாளர்களுடைய மீது கரிசனை வைத்திருக்கிற எங்கெல்ஸ் அவ்வளவு எளிதாக இருவரும் நண்பராகி விடுகிறார்கள். ஆனால் எங்கெல்ஸ் திருமணமாகாதவன். நல்ல வேளை அவன் திருமணமாகாதவன். மிகச்சிறந்த அறிவாளிகளுக்கு இந்த உலகத்தில் நல்ல மனைவிகள் கிடைப்பில் என்பது வரலாறு நமக்கு நிறைய இடங்களில் உணர்த்துகிறது. ஆனால் மிகச்சிறந்த அறிவாளிகளுக்கு நல்ல மனைவிகள் கிடைக்கிறார்களோ இல்லையோ, நல்ல நண்பர்கள் கிடைத்திருக்கிறார்கள் என்பதுதான் வரலாறு. அதன் விதிவிலக்காக இருக்கிறவன் தான் கார்ல் மார்க்ஸ். எப்படி என்றால், அவனுக்கு நல்ல மனைவியும் கிடைத்தார்கள், நல்ல நண்பனும் கிடைத்தார்கள். அப்படி ஒரு ரெண்டு கலவையாக இருந்த காரணத்தாலே தான் அவன் பயணத்தை தொடங்குகிறான். அவர்கள் இருவரும் பேசிக் கொள்ளுகிறார்கள். 21 நாள் மட்டுமே வாழுகிற பட்டுக்குழு இந்த பூமிக்கு ஒரு பட்டுநூல் தந்துவிட்டு போகிறதே, இத்தனை ஆண்டு காலம் வாழ்கிற நாம் இந்த பூமிக்கு ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டுமே, எதை செய்யலாம் என்று இருவரும் கலந்து ஆலோசிக்கிறார்கள். வறுமையின் கொடூரம் இவனை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அவனுடைய செல்வ செழிப்பிலே வளர்ந்த ஒருத்தியை மனைவியாக்கி கொண்டு கார்ல் மார்க்ஸ் வாழ்க்கையை தொடர்ந்தாலும் தன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்வதற்கு எங்கெல்ஸ் தான் இருந்தான். காரணம், அவன்தான் எரியும் தீபத்திற்கு எண்ணெயை போல் வந்தவன். கார்ல் மார்க்ஸ் குளிர்காய வேண்டும் என்றால் சந்தன மரங்களை கூட சரித்து போட்டு நெருப்பாக்கி தருகிற நேசக்காரனாக அவன் மாறியவன். அவன் கைகளை கொள்ளளவுன்றி எதையும் கொடுக்க தெரிந்தவன், எல்லளவும் தனக்கென்று எடுக்க தெரியாதவன். கரங்கள் இருப்பதே பிறருக்கு கொடுப்பதற்காகத்தான் என்று வாழ்க்கையை வகுத்து கொண்டவன் எங்கெல்ஸ். அவன் அன்றைக்கு கொடுக்கவில்லை என்றால் நான் ஏன் அவன் திருமணமாகாதவன் என்று அழுத்தி சொன்னதற்கு அடுத்த காரணம், அவன் திருமணமாக இருந்தால் கொடுப்பது குறைந்திருக்கும். வரலாறு கார்ல் மார்க்ஸுடைய வரலாறு கொஞ்சம் சுருங்கி இருக்கும். அவன் கொடுக்க பழகிய காரணத்தாலே தான் அவனுடைய வாழ்க்கை விரிந்தது. அங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறது வாழ்க்கையினுடைய வரலாற்றினுடைய உச்சம். இவர்கள் இருவரும் இணைந்த பிறகுதான் அவன் கேட்கிறான். இருவர்கள் பேசுகிறார்கள், தொழிலாளருடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கும் இந்த உலகத்தினுடைய உழைக்கும் வர்க்கத்தை உயர்த்துவதற்கும் நாம் இருவரும் சேர்ந்து செய்ய வேண்டிய காரியம் என்ன இருக்கிறது என்று கேட்டபோதுதான் மனதிற்குள்ளே இருவரும் சொல்லுகிறார்கள், நாம் புதிதாக ஒன்றையும் எழுதிவிட முடியாது, கடந்து வந்த வரலாற்றை திரும்பி பார்ப்போம். திரும்பி பார்க்கும்பொழுதுதான் தீர்மானிக்க வேண்டிய புதிய வாழ்க்கைக்கு திரும்பி பார்க்க வேண்டிய வரலாறு முக்கியம் என்பதால் தான் அவர்கள் மானுட வரலாற்றையும் உலக வரலாற்றையும் இருவருமாக சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறார்கள். இருவருமாக சேர்ந்து ஆய்வு நடத்த ஆரம்பிக்கிறார்கள். அப்படி நடத்துகிற பொழுதுதான் மானுட வரலாறு வேட்டையாடுகிற சமூகமாக இருந்தது ஆதி காலத்தில். அந்த வேட்டை சமூகம் யாரோ ஒரு அப்பொழுது எல்லாமே பொதுவில் இருந்தது, பொதுவுடைமை சித்தாந்தத்தினுடைய தோற்றுவாயாக இருந்தது அங்கே வேளாண்மை வேட்டையாடுகிற சமூகம்தான். வேட்டையாடிய எல்லாமும் பொதுவில் இருந்தது. அன்றைக்கு இருக்கிற எல்லா வாழ்க்கையும் பொதுவாக இருந்தது. என்றைக்கு எவனோ ஒருவன் கண்டுபிடித்த கலப்பையால், எவனோ ஒருவன் கண்டுபிடித்த சக்கரத்தால் அந்த வேட்டையாடுகிற சமூகம் வேளாண்மை சமூகமாக மாறிய போதுதான் தனியுடைமை சமூகம், நிலவுடைமை சமூகம், நில அடிமை சமூகம் என மூன்று முகம் காட்டுகிறது. அந்த வேளாண்மை சமூகம்தான் உலக வரலாற்றில் பன்னெடும் காலம், ஏறத்தாழ ஒரு 40,000 ஆண்டு கால வரலாற்றை, அந்த பன்னெடும் கால வரலாற்றை வேளாண்மை சமுதாயம் தான் கொண்டு வருகிறது. இதை பார்க்கிறார்கள், உழைப்பை மனிதனிலிருந்து விலங்கை பிரித்தெடுப்பது உழைப்பு மாத்திரம்தான் இந்த கருத்தோட்டத்தை கையில் எடுத்துக் கொள்கிறார்கள். கருத்தோட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு பிறகு சொல்லுகிறார்கள், இந்த மானுட வரலாற்றை திருப்பி போட வேண்டும் என்றால், இந்த அடிமை சமூகத்தை மாற்ற வேண்டும் என்றால், அது தொழிற்சமூகமாக என்றைக்கு மாறுகிறதோ அன்றைக்குத்தான் தொழிற்சாலைகளும் உழைப்பாளிகளும் மாறுவார்கள், பிரிவார்கள் என்கிற ஒரு கருத்தோட்டத்தை முன்வைக்கிற போதுதான் அங்கே தொழிற்சமூகம் தொடங்கும். போது நீராவி இன்ஜின் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் தொழில் சமூகம் தொடங்குகிறது. ஆனால் அன்றைக்கு நிலப்பிரபுத்துவம் இருந்தது. நிலங்கள் இருக்கிறவரை வேளாண்மை சமுதாயம் நிலப்பிரபுத்துவத்தோடு இருந்தது. ஆனால் தொழில் சமுதாயமாக மாறுகிற பொழுது நிலப்பிரபுத்துவம் முதலாளித்துவமாக முகம் மாற்றுகிறது. எனவே அங்கு அடிமைகள் பிறந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பழைய எஜமான்கள் இறப்பதே இல்லை என்கிற ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறார்கள். அதற்கு பிறகுதான் இருவரும் இணைந்து பல்வேறு இடங்களுக்கு பயணப்படுகிறார்கள். பெல்ஜியம் செல்கிறார்கள், பாரிஸ் செல்லுகிறார்கள், எல்லா இடங்களுக்கும் சென்ற போது கடைசியாக மான்செஸ்டர் என்கிற தொழில் நகரத்திற்கு அழைத்துக் கொண்டு போகிறார்கள். யாரை? கார்ல் மார்க்ஸை. அந்த தொழில் நகரத்திற்கு போன பிறகுதான் வரலாறு முழுக்க முழுக்க தொழிலாளர்கள் இருக்கிற அந்த இடத்திலேதான் இவருடைய வாழ்க்கையை பார்க்கிறார்கள். தொழிலாளர்களுடைய உள்ளும் புறத்தையும் அகழ்ந்து அகழ்ந்து உழைப்பாளிகளுடைய வியர்வையை விசாரித்து பார்க்கிற பொழுது அங்கே ஏகாதிபத்தியத்தினுடைய முதலாளித்துவத்துடைய எச்சில் இலைகளை நக்கி பிழைக்கிற நாய்ப்பிழைப்பு உழைக்கும் வர்க்கத்திற்கு உகந்ததல்ல என்று அவருடைய உழைப்பாளர்களுடைய வாழ்க்கையினுடைய குறுக்குவெட்டு தோற்றங்களில் அகழ்ந்து அகழ்ந்து இரத்தம் சுண்ட சுண்ட 24 பக்கத்தில்
ஒரு அறிக்கையை உலகத்திற்கு ஆவணப்படுத்துகிறார்கள். அதுதான் கம்யூனிஸ்ட் அறிக்கை. அந்த அறிக்கைக்கு பிறகுதான் உலக வரலாறு ஏகாதிபத்தியமும் முதலாளித்துவமும் அவனுடைய ஆர்ப்பரிப்பு ஏனால் அவரது கூட்டுக் குரலாக தெரிகிறது. அந்த 24 பக்கம் கொண்ட அந்த அறிக்கை தான் மானுடத்தினுடைய கூட்டுக் குரலாக இருக்கிறது, உழைப்பாளிகளுடைய கூட்டுக் குரலாக இருக்கிறது என்பது அவர் மதாதிபத்தியம் ஏகாதிபத்தியம் எழுந்து நின்று தயவு செய்து அவன் பேசக்கூடாது அவனுடைய ஆளோலத்தை நிறுத்த சொன்ன போது அவன் சொன்னான், குயில்களை பாடக்கூடாது என்று குறுக்கீடு செய்வதற்கு இந்த பூமியில் யாருக்கும் அதிகாரம் இல்லை என்று சொன்னான். அதற்கு பிறகு அரசு அதிகார வர்க்கமும் அரசபீடமும் அவனை ஆளோலத்தை நிறுத்த ஆர்ப்பரிப்பை நிறுத்த சொன்னது. அப்போதும் சொன்னான், பறவைக்கு பயந்து விதைக்காமல் இருக்க முடியாது, எதிரிக்கு பயந்து எழுதாமல் இருக்க முடியாது, நாங்கள் அப்படித்தான் எழுதுவோம் என்று எந்த நாட்டின் மீதும் அவனுக்கு மதிப்பே இல்லை. எல்லா இடத்திலும் வேட்டை நாயை போல துரத்தப்பட்டவன் தான் ஒரு கட்டத்தில் சொல்லுகிறான், நான் தேசமற்ற மனிதன் என்று உலகுக்கு அவன் சொன்னதை மனதிற்குள்ளே உள்வாங்கிக் கொள்ளுகிறார்கள். உள்வாங்கிக் கொண்ட பிறகுதான் அவன் இந்த சமூகத்திலே எடுத்து பார்க்கிறான் எல்லாவற்றையும். அவன் ஏங்கல் வந்த பிறகு அவனுடைய தொழில் சமூகத்தை, அவனுடைய உழைப்பாளருடைய வாழ்க்கையை அவன் எடுத்து காட்டி அறிக்கைக்கு பிறகுதான், அறிக்கை என்பது சாதாரணம் அல்ல, 200 ஆண்டு கால அதிர்வை தந்திருக்கிறது. ஆனால் 200 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு அறிக்கை அந்த அறிக்கை. இல்லையென்றால் அவ்வளவு பெரிய சித்தாந்தத்தை இவ்வளவு ஆண்டுகள் தூக்கி சுமக்க முடியாது. அது 200 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் 1/3 மக்களை அது வந்து இன்றைக்கும் ஆட்கொண்டிருக்கிறது என்பது அந்த சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தை கையில் எடுத்துக்கொண்டுதான் லெனின் சோவியத் பூமியை சொர்க்கமாக்கியவன். நான்கடி உயரம் கூட இல்லாதவன் சோவியத் பூமியை சொர்க்கமாக்கினான் என்றால் அடிப்படையில் அவன் கையில் எடுத்துக்கொண்டது இந்த பொது உடைமை சித்தாந்தத்தையும் கார்ல் மார்க்ஸையும் கைப்பிடித்திக் கொண்டு அவன் வழிநெடுக நடக்கிறான், சோவியத் பூமியை சொர்க்கமாக்குகிறான். அரியணையின் உயரம் கூட இல்லாதவன் அவன் அரியணைக்கு வந்தபோது அரியணை விட உயரமாக இருக்கிறான் என்று வரலாறு அவனுக்கு வரைவிலக்கணம் தருகிறது. அவன் சோவியத்திற்கு வந்த பிறகுதான் அவன்தான் பொது உடைமை சித்தாந்தத்திற்கு பொட்டு வைத்தவன், அவன்தான் பூமிக்கு முதன் முதலாக பொட்டு வைத்தவன். சோவியத்திலிருந்துதான் உலகம் முழுக்க கம்யூனிசம் பரவுகிறது, பொது உடைமை சித்தாந்தம் பரவுகிறது. அந்த பொது உடைமை சித்தாந்தத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவன் ஓராண்டு 2 அல்ல, இந்த சித்தாந்தத்தை உருவாக்குவதற்கு அவன் வாழ்நாளை செலவழித்த நாட்கள் சாதாரணம் அல்ல, 1 நாள் 2 நாள் அல்ல, 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே நூலகத்தில் அமர்ந்து 40,000 புத்தகங்களை படித்து விழிகளை படிப்பதற்கும் விரல்களை படைப்பதற்குமாக வைத்துக் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை கண்களை காணிக்கையாக்கி அறிவு பாக்கியம் தேடிக்கொண்டவன் அவன். இன்றைக்கு வரை பொது உடைமை சித்தாந்தத்தின் வழியாக குன்றா விளக்கென குன்றின் விளக்காய் அவன் நின்று எரிவதற்கு காரணம் நூலகத்தை எல்லோரும் காகித கிடங்காக பார்த்தபோது அவன் ஒருவன் தான் நூலகத்தை ஆயுத கிடங்காக பார்த்தவன். அங்கிருந்துதான் ஏகாதிபத்தியங்களுக்கும் மதாதிபத்தியங்களுக்கும் எதிராக ஏவுகணைகளை தயாரித்தவன். அந்த நூலகத்தில் இருந்துதான் வியாபாரத்தை ஒட்டியேதான் அரசியல் நடக்கும் என்று அகில உலக அரசியலுக்கு ஆரூடம் கணித்தவன். அங்கிருந்துதான் நாற்று கண்ணீர் விட்டால் காற்று துளைத்துவிடும், நட்டவன் கண்ணீர் விட்டால் யார் துளைப்பது என்று கேட்டவன். அங்கிருந்துதான் இடுப்பிலே கட்டிய துண்டை தோளிலே போடச் சொன்ன தோழன். அங்கிருந்துதான் போர்வாளை புறம் காண வைக்கும் எழுதுகோலை வைத்துக் கொண்டு மானுடத்தை அகம்பெண வைக்கும் மூலிகையாக மூலதனத்தை தந்தவன். அந்த மூலதன நூல்தான் இந்த 500 ஆண்டுகளில் மானுடத்தை புரட்டி போற்ற முக்கியமான புத்தகங்களில் ஒரு புத்தகம். அவனுடைய அனுபவத்தினுடைய காயங்களில் இருந்து கசிந்த ரத்தம் தான் அந்த பொது உடைமை சித்தாந்தம். இல்லை என்றால் அந்த பொது உடைமை சித்தாந்தத்தை இன்றைக்கு இந்த பூமி நிராகரித்திருக்காது, அது காலாவதியாகி போன பத்திரம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு வரை அதுதான் காலத்தின் விதியாகி போன சரித்திரம் என்பதை மறந்து விட்டார்கள். ஆனால் அது ஓடிக்கொண்டிருக்கிறது, அது ஓடுகிற நதி. அந்த பொது உடைமை சித்தாந்தம் என்பது வெறும் நேற்று மலையில் முளைத்த இன்றைக்கு காலான் அல்ல, அது 1000 காலத்து பயிர், அதற்கு இன்றைக்கு வயது 200 காலம். அந்த பொது உடைமை சித்தாந்தம் இல்லை என்றால் அவருடைய வாழ்க்கையை யாரும் இந்த பூமிக்கு சொல்லி இருக்க முடியாது. இது ஒருபுறம் போய்கொண்டிருக்க தன்னுடைய காதல் மனைவி வறுமையின் உச்சத்தில் இருக்கிறார், பிள்ளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக இறக்கிறது. ஒரு நாள் பால் கொடுக்கிறாள், தன் பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளைக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கிறாள். கொஞ்ச நேரம் கழித்து மார்பு வலிக்கிறது, துடிக்கிறாள். அருகில் படித்துக் கொண்டிருந்த கார்ல் மார்க்ஸ், ஜென்னி என்ன நடக்கிறது என்று கேட்கிறான். விளக்கி பார்க்கிறான், இரத்த பிசுபிசுப்போடு பால் வருவதற்கு பதிலாக இரத்தம் வருகிறது. வறுமையின் நிறம் சிவப்பு என்று இதைத்தான் சொன்னார்களோ வரலாறு ஒரே ஒரு முறை
முதன் முறையாய் தலை கவிழ்ந்து தவிழ்த்தது தோழர்களே. அப்பொழுது சொன்னால் கட்டிப்பிடித்து அழுதார், சலனமற்று என் வாழ்க்கையில் உன் சந்திப்பு நிகழாமலே இருந்திருக்க கூடாதா? செல்வ செழிப்பிலே வழிந்த சீமாட்டினி, உன்னை இவ்வளவு வறுமைக்கு வாக்குப்பட வைத்து விட்டேனே, என்னை மன்னித்து விடு ஜென்னி, என்னை மன்னித்து விடு என்று சொன்னபோது அப்பொழுதும் ஜென்னி சொன்னால், இல்லை மார்க்ஸ், என் நெஞ்சத்திற்கும் மஞ்சத்திற்கும் நீ கணவன் மட்டும்தான், இந்த பிரபஞ்சத்திற்கு நீதான் தலைவன். என்னுடைய வறுமையை பார்த்து நீ கவலைப்படாதே, இந்த மானுடத்தினுடைய எந்த வீட்டு வாசலிலும் இப்படி ஒருமை வறுமை வரக்கூடாது என்பதற்காக நீ சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய், உன் சிந்தனையை நிறுத்தி விடாதே என்று அவன் சொன்னபோதும் அவன் திரும்பவும் அழுகிறான். அப்பொழுதும் சொல்லுகிறாள், இந்த சமூகம் கோமாளியின் துயரத்தை புரிந்து கொள்ளாததைப் போலவே ஒரு அறிவாளியின் துயரத்தையும் புரிந்து கொள்ளாது, நீ கவலைப்படாதே, என்னுடைய வறுமையை பற்றியும் நம்முடைய வாழ்க்கை போக்கை பற்றியும் நான் தொடக்கத்திலேயே உன்னை கைபிடிக்கும் போது நான் நினைத்தேன், ஒரு அறிவாளியின் காதலியாக இந்த உலகம் என்னை அறியப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் போக்கை பார்த்த பிறகு நான் காதலியாக இருப்பதை விட உனக்கு மனைவியாக இருப்பதை விட மானுடத்தை நேசிக்கிற ஒருவனுடைய தலைவியாக என்னுடைய ஆயுள் முடிய வேண்டும் என்று ஆசைப்பட்டவள் தான் ஜென்னி. அவள் அப்படி ஆசைப்பட்ட போது புற்றுநோய் அவளிடத்தில் புகலிடமாகிறது. மெலிந்த தேகத்தில் வழிந்து பால் கொடுத்து 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 வறுமையில் அவள் பிள்ளைகள் இறந்தபோது அவள் ஒரு குறிப்பு எழுதுகிறாள், என் பிள்ளை பிறந்தபோது நான் தொட்டில் வாங்க காசு இல்லை, இறந்தபோதும் சவப்பட்டி வாங்க காசு இல்லை என்று தன்னுடைய வாழ்க்கையினுடைய வறுமையை அவள் பதிவு செய்கிறாள். அவள் மெழுகு சிலையைப் போல மேனி வளர்த்தவள் அல்ல, கழுகு பார்வையாலே காலத்தை பார்த்தவள், 9 மொழிகள் தெரிந்தவள், இசை அறிந்தவள், ஓவியம் அறிந்தவள், அவ்வளவு அடர்த்தியான அறிவு கொண்டவள். தன்னுடைய அன்பை ஒரு மானுடத்தை காதலிக்கிற ஒருவனுக்காக மட்டுமே கடைசி வரை கொடுத்தவள் அந்த ஜென்னி மாத்திரம்தான். இதே அறிவியலுக்கு முன்மொழிந்து புவியீர்ப்பு விசையை அறிவியலுக்கு முன்மொழிந்த நியூட்டனுடைய மனைவிக்கோ, உலகத்தினுடைய உன்னதமான கண்டுபிடிப்புகளை உருவாக்கி தந்த தாமஸ் ஆல்வா எடிசனுடைய மனைவிக்கோ, அல்லது அறிவுடைமையை முன்மொழிந்த சாக்ரட்டிஸுடைய மனைவிக்கோ இப்படி ஒரு வரலாறு இல்லவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? உலகத்தில் முக்கியமான ஆளுமைகளுடைய மனைவிகளுக்கெல்லாம் அந்த வரலாறு இல்லை, அவர்கள் மனைவிகளாக மட்டுமே இருந்து மரித்து போனவர்கள். இவள் மட்டும்தான் மனைவிக்கும் அப்பால் நின்று மானுடத்தை கட்டமைக்கிற ஒரு மகத்தான மனிதனுடைய தலைவியாக என்னுடைய வாழ்க்கை போகட்டும் என்று ஜென்னி சொன்னபோது அவள் இறந்து போகிறாள். ஜென்னி இறந்தபோது அவனும் பாதி இறந்து விடுகிறான். அதற்கு பிறகு அவன் மூளை சிந்திக்க மறுக்கிறது, யாரையும் சந்திக்க மறுக்கிறது, தன்னுடைய 2 மகள்களை அழைத்துக் கொண்டு எங்காவது போய்விடலாம் என்று பயணம் போகிறான். ஒரு கட்டத்தில் வருகிற பொழுது எவ்வளவு பெரிய போராளி அவன், போராளி என்பவன் ஆயுதம் தாங்கியிருக்கிறவன் அல்ல, ஆயுதம் தாங்கி போர் புரிகிறவன் அல்ல போராளி. போராளி என்பவன் யார்? போராளி என்பவன் தன் சந்ததிகளுக்கு அடையாளமாக இருக்கிறவன் அல்ல, சமூகத்திற்கு அடையாளமாக இருக்கிறவன், பலர் நடந்த பாதையில் பயணிக்காமல் பலர் நடக்க பாதையாக இருக்கிறவன், இரத்த உறவுகளுக்கும் முத்த உறவுகளுக்கும் சித்தமில்லாமல் இருக்கிறவன், தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பொழுது ஈர வணக்கத்தையும் இல்லாத போது வீர வணக்கத்தையும் பெற்றுக் கொள்கிறவன் தான் உண்மையான படைப்பாளி. அந்த படைப்பாளியாக தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அவன் போராடியவன் அசாத்தியமான பயணி. அவனுடைய பயணம் என்பது அசாத்தியமான பயணம். அந்த பயணத்தை அவன் தொடங்குகிற போதெல்லாம் அவன் இழைத்து போகிறான், களைத்து போகிறான், ஆனாலும் தன்னுடைய சிந்தனைகளை கூர்மைப்படுத்தி மானுடத்தை மாத்திரம்தான் காதலிக்க வேண்டும், மானுடத்தை மாத்திரம்தான் தூக்கி நிறுத்த வேண்டும் என்று தன்னுடைய வாழ்நாளை பூராம் பகித்துக் கொண்டவன், தன்னையே ஞானதானமாக தந்து கொண்டவன் தான், இந்த பூமிக்கு தந்தவன் தான். கடைசியில் தன்னுடைய மனைவி இறந்த பிறகு 2 மகள்களில் இடிமேல் இடியாய் அடிமேல் இடியாய் தன்னுடைய மூத்த 100 மகளும் இறந்து விடுகிறாள். அந்த இறந்துவிடும் கவலையோடு இனி இந்த விளக்கு எரிவதற்கு முகாந்திரமே இல்லை என்று சாய்வு நாற்காலியிலே படுத்து விடுகிறான். சாய்வு நாற்காலியில் இன்னொரு மகள் ஒரு நாள் போய் மதியம் 2 மணிக்கு புரட்டி பார்க்கிறாள். அவனுடைய கண்களுக்குள்ளே ஏக்க பெருமூச்சும் என்ன சுழிப்புகளும் கண்களுக்குள்ளே எரிந்த காடா விளக்கை காலம் அணைத்து விடுகிறது. மார்க்ஸ் இறந்து விடுகிறான். ஏங்கல்ஸ் எழுதுகிறான், அவன் சுவாசிப்பதை நிறுத்தவில்லை, வாசிப்பதை நிறுத்திவிட்டான் என்று எழுதுகிறான். கார்ல் மார்க்ஸ் மானுடத்திற்காகவே தன்னை அர்ப்பணித்தவன். அவன் ஒருபோதும் தனக்காக வாழ்ந்தவன் இல்லை, சமைக்கும் போது கூட தனக்காக மட்டும் சமைப்பது பாவம் என்கிறது பகவத்கீதை. சிந்திக்கும் போது கூட தனக்காக மட்டும் சிந்திப்பது பாவம் என்கிறது மார்க்சினுடைய வாழ்க்கை. அவன்தான் சொன்னான், கற்றவர்களிடம் கற்காதே, கற்றுக்கொண்டிருப்பவர்களிடம் கற்றுக்கொள் என்று அவன் சொன்னான். எதிரிகள் தூங்காமல் இருக்கிறார்கள் என்றால் நாம் சரியாக இருக்கிறோம் என்று அவன் தான் சொன்னான். அதற்கு தமிழகத்தில் ஒரு பழமொழி உண்டு, ஓனாய் பசியோடு இருப்பதற்கு காரணமே ஆடுகள் ஒற்றுமையாக இருப்பதால் தான்,
உழைப்பாளர்களுடைய ஒற்றுமைதான் முதலாளித்துவத்தினுடைய முகத்திலே கழற்றி அடிக்கிறது என்று அவன் தான் சொன்னான். அப்படிப்பட்டவன் தான். ஆனால் இறுதி வரை 38 வயதில் டாக்டர் பட்டம் பெற்றவன் இறுதி வரை அதன் மீது மதிப்பு வைக்காமல் கார்ல் மார்க்ஸாவே இருந்து விட்டான். அவன் நண்டுகளால் ஒருபோதும் ஆழங்காண முடியாத ஆழ்கடல் நீரோட்டம், எந்த பாம்பும் விழுங்க முடியாத தவளையாகவும் இருந்தான், எந்த பருப்பும் வேக முடியாத உலையாகவும் இருந்தான். அதனால்தான் அவன் நாடு கடத்தப்பட்டான். அவனை சிறை வைத்தார்கள், அவன் சிந்தனையை சிறை வைக்க முடியவில்லை. அவன் குடும்பத்தை சிறை வைத்தார்கள், அவன் கொள்கைகளை சிறை வைக்க முடியவில்லை. இல்லை என்றால் 785 கோடி பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியில் 150 கோடி பேர் இனம் சாராமல், மொழி சாராமல், நாடு சாராமல், வேலி பாராமல் 150 கோடி பேர் அவனுடைய சித்தாந்தத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வரலாற்று ஆச்சரியங்களுடைய உச்சம். இல்லை என்றால் அவன் வாழ்ந்திருக்க முடியாது. அவன் அற்புதமாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவன். அந்த மானுடத்திற்காக அர்ப்பணித்த காரணத்தாலே தான் அவன் இறந்த போது அவனுடைய இறப்பு செய்தியை லண்டன் டைம்ஸ் பத்திரிகை மறுத்தது, மக்கள் தெரிந்துவிடக் கூடாது என்று மறுத்தது. அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவர்கள் மார்க்ஸ் முற்றுப்புள்ளியாகிவிட்டார், முடிந்து விட்டான், அவன் கதை இனி இல்லை, இந்த பூமியில் மார்க்ஸ் இல்லை என்று எக்காலமிட்டு விருந்து வைத்து கொண்டாடினார்கள் முட்டாள்கள். நங்கூரத்தால் நதியை நிறுத்திவிட முடியாது, அடைகுண்டு குடைகுண்டு அடைமலையை நிறுத்திவிட முடியாது, சரித்திர மனிதனுடைய புகழை சாதாரண மனிதர்கள் சாய்த்துவிட முடியாது என்று வரலாற்றுக்கு தெரியும். அதனால்தான் 200 ஆண்டுகளுக்கு பிறகும் அவன் மறுக்கப்பட்டு அவனுடைய இறப்பு மறுக்கப்பட்ட உலகில் 200 ஆண்டுகளுக்கு பிறகும் அவன் பிறப்பு கொண்டாடப்படுகிறது. 200 ஆண்டுகள் அவன் புகழ் தாண்டி வந்து விட்டது. அவனை தாண்டுவதற்கு இன்றைக்கும் ஒருவர் கூட பிறக்கவில்லை. அதுதான் இதன் உச்சமான ஆச்சரியம். காலத்தின் தீர்ப்பு இதுதான், காலத்தின் தீர்ப்பு இதுதான். காலத்தினுடைய காலதேவன் தன்னுடைய காலதேவனுடைய தர்மைகள் நீங்கள் மாறிக்கொண்டே இருந்தாலும் கூட மார்க்சை பின்பற்றுகிற உலகத்திற்கு, சமூகத்திற்கு இன்றைக்கு உலகம் சொல்வது நாளைக்கும் மார்க்சைத்தான் இந்த உலகம் பின்பற்றும் என்பதுதான். விதைநெல்லை நேசிக்காதவன் விவசாயியாக இருக்க முடியாது, மார்க்சை நேசிக்காதவன் மனிதனாக இருக்க முடியாது. காலத்தின் தீர்ப்பு இதுதான், காலத்தின் தீர்ப்பு இதுதான். முதுகு பக்கம் மூட்டையாக இருக்கிற அரிசி என்றைக்கு வயிற்று பக்கம் சோறாகுமோ என்று கவலைப்படுகிற கடைசி மனிதன் இந்த உலகத்தில் இருக்கிறவரை கார்ல் மார்க்ஸ் நினைக்கப்படுவான். இதுதான் காலத்தின் சத்தியம், ஞானத்தின் சாகித்யம். நன்றி, வணக்கம்.